அனைவருக்கும் வணக்கம். இளந்தலர் இயக்கத்தின் சார்பாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு சக்தி உள்ளது, திறமை உள்ளது. ஆனால் சில சமயங்களில் நாம் அடுத்து என்னது செய்வதென்று தெரியாமல் தயங்கி நிற்கின்றோம், துவண்டு போய்விடுகின்றோம். அதற்கு என்ன காரணம் என்றால், ஒன்று பண பிரச்சனையாக இருக்கும், இல்லை என்றால் நாம் பார்த்து வந்த வேலையோ தொழிலோ நம்மை கைவிடுமானால் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்வதென்று எப்படி செல்வதென்று தெரியாமல் நாம் விழிப்பிதுங்கி நிற்போம். அப்பொழுது மனம் சோர்வடையும். இந்த மனது சோர்வடைகிறதுனாலே உடலிலும் சோர்வு ஏற்படும், உடலில் எல்லா பிரச்சனைகளும் வந்துவிடும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவனோடு வருவது ஒன்றே ஒன்றுதான், உயிரும் உடலும். அதற்கு பிறகுதான் நாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையானதவை எல்லாம் எடுத்துக்கொண்டோம். அது உடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கார், பங்களா, பணம், வசதி போன்ற அனைத்துமே நாம் இங்கு வந்த பிறகுதான் நமக்கு எடுத்துக்கொண்டது. ஸோ இவை இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் நம்மோடு எப்பொழுதும் இருப்பது நம் உடல். இந்த உடலை நாம் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். இந்த உடலுக்கு உயிராக இருப்பது மனஸ். இந்த மனம் சோர்வடையுமானால் உங்கள் உடல் சோர்வடையும், அதனால் தீராத வியாதிகள் உங்களை வந்து சேரும். இதை யாரும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய அன்பான அறிவுரை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மனிதனை விட மிக வலிமையான ஒரு மிருகம் என்பது குதிரை. குதிரையோட வலிமை என்பது மிக அசாத்தியமானது. மனிதன் அதை அடக்கி ஆண்டு தனக்குள்ளாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இந்த குதிரைக்கு தன்னுடைய பவர் தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதோட கழுத்தில் ஒரு சின்ன கயிறு கட்டி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல கட்டி போட்டுருவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணும், அதை இழுத்து இழுத்து பார்க்க அதில் வர முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை என்ன பண்ணும், அந்த கயிறுக்கு அடிமையாயிரும். இந்த கயிறு நம்ம கட்டிடுச்சு, இந்த கயிறை நம்மளால் அறுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு அது வந்துடும். இந்த குதிரை பெருசானப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த அதை வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேனையில் கட்டி ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணிடுவாங்க, கீழே போட்டுருவாங்க. எங்கே கெட்ட கூட மாட்டாங்க, அது பாட்டுக்கு அவங்க தான் கிடக்கும். ஆனால் அந்த குதிரை அங்கேருந்து எங்கேயுமே போகாது, அதிலே தான் நின்றுருக்கோம், குனிஞ்சு நின்றுட்டுருக்கோம். பக்கத்தில் தீவனம் வச்சுருப்பாங்க, அது சாப்பிட கூட அது முயற்சி பண்ணாது. காரணம் என்னென்னா, அதோட மனசில் நம்மளை இந்த கயிறு வந்து என்ன பண்ணிருக்கு, கட்டி வச்சிருக்கு. இந்த கயிறை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன பண்ணியிருக்கோம், அது தள்ளப்பட்டிருக்கோம். இதே போல தான் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில், நம்முடைய ஆற்றல் இவ்வளவு தான், ஒரு பிரச்சனை வந்தால், ஏதாவது போராட்டம் வந்தால், இதுலேருந்து நம்ம வெளியிலே வர முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய பேர் போகிறீங்க. தயவு செய்து போகாதீங்க. மனிதனுடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது, வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ முயற்சி செய்தால் எவ்வளவு பெரிய சிகரத்தையும் அடையலாம். இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோத்து போயிடுவீங்க. எதிர்காலத்தை நோக்கி பாருங்கள், நம்ம கடந்து வந்த காலத்தை நோக்கி பாருங்கள். இப்போ நான் என்னோடய லைஃப்லலாம் நினச்சி பார்க்கும்போது, ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு சம்பளத்தில் தான் இருந்தேனா, வேலை இல்லாமல் தான் இருந்தேனா, ஆனால் நம்பிக்கையை விடலை, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல லட்சங்களும் என் கையில் வந்திருக்கு, பல லட்சியங்களும் என்னை தேடி வந்திருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எனக்கு என்ன பண்ணலாம், சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக என்னுடைய பயணம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அந்த பாதை ஒரு நாள் என்னையும் உங்களையும் அந்த வெற்றி படிக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். நம்பிக்கையே மனிதனுக்கு மிக முக்கியம். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை, கேட்ட வார்த்தை தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நமக்கு வார்த்தைகள் தேவைப்படுகிறது. ஸோ இளந்தலர் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு திரும்பவுமாக ஒரு நம்பிக்கை ஊடுகிறேன். வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள், இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள், வருங்காலத்தை நினைத்து வெற்றிகரமாக வாழுங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அதன்ராஜ். நன்றி.